ரைட், பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன். அதாவது வேவ் ஃபங்க்ஷன் என்ன லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம், சைன். ரைட், சைனுடைய பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேவ் ஃபங்க்ஷன் சை இஸ் ஏ வேரியபிள் குவான்டிட்டி, இது வந்து வேரியபிள் குவான்டிட்டி. தென் இந்த வேவ் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் பார்ட்டிகல் பிஹேவியர். பார்ட்டிகளுடைய பிஹேவியர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த வேவ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. தென் ஒரு பார்ட்டிகளுடைய ப்ராபபிலிட்டி, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டிகளோட ப்ராபபிலிட்டி இந்த இன்டர்வல் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ரைட், த நெக்ஸ்ட் சிக்னிஃபிகேஷன், சப்போஸ் த பார்ட்டிகல் இஸ் மூவிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல். இந்த இன்டர்வலுக்குள்ள வந்து பார்ட்டிகல் மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி பி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு எல் மாடல்ஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இந்த இன்டர்வல் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு இன்டர்வல் இருக்கும் போது அந்த ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பிசி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு எல் மாடல்ஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட், ஆர் இப் த பார்ட்டிகல் டெஃபினெட்லி இந்த இன்டர்வல தான் மூவ் ஆகிட்டுனா, டெஃபினட்டா இந்த இன்டர்வல தான் மூவ் ஆகிட்டுனா அதோட ப்ராபிலிட்டி கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கலாம், பிசி ஈக்குவல் டு எதுக்கு மாடல்ஸ் ஆஃப் இன்டெகிரல் இன்டெகிரல் ஜீரோ டு எல் மாடல்ஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். எப்போது பார்ட்டிகல் டெஃபினட்டா இந்த இன்டர்வல தான் இருந்தது அப்படின்னா, ரைட், எனி வேவ் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்பை தி அபோவ் ரிலேஷன் இஸ் நோன் ஆஸ் என்ன சொல்லுவோம், நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் என்னது, த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். த வேவ் ஃபங்க்ஷன் லேட் தி பார்ட்டிகல் அண்ட் த வேவ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சைஸ் ஈக்குவல் டு சைன் ஆர்ட் இன் எக்ஸ்பான்ஷன் மைனஸ் ஐ ஒமேகா. அந்த ஷார்ட்ஜர் வேவ் ஈக்குவேஷன்ல பார்த்துக்கலாம் அந்த சை வேவ் ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கிறோம், சைன் ஆர்ஸ் ஈக்குவல் எக்ஸ்பான்ஷன் மைனஸ் ஐ ஒமேகா டி. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சை. ரைட், நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஷார்டெஞ்சர் வேவ் ஈக்குவேஷனில் பார்ட்டிகல் இன் ஏ பாக்ஸ், அதாவது ஒன் டைமென்ஷனல் அப்ளிகேஷன் ஆஃப் ஷார்டெஞ்சர் வேவ் பார்ட்டிகல் இன் ஏ பாக்ஸ் அதாவது ஒன் டைமென்ஷனல். ஓகே, ரைட், லெட் அஸ் கன்சிடர் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல். லென்த் இது மாதிரி இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு எக்ஸ் ஈக்குவல் டு எல். ரைட், இது இஸ் அ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். ரைட், இதில் என்ன பண்ணுன்னா ஒரு பார்ட்டிகள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கும். ரைட், அந்த பார்ட்டிகள் என்ன ஆகும், இப்போ ஃப்ரீ பார்ட்டிகள் இது என்ன ஆகும், இதுக்குள்ளேயே என்ன ஆகும் மூவ் ஆகிருக்கும், மூவ் ஆகும் சொல்லி இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ இதுக்குள்ளேயே என்ன ஆகும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ரைட், இப்போ ஃப்ரீ பார்ட்டிகள் இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், இப்போ நம்ம இதனுடைய ப்ராபபிலிட்டி அந்த பார்ட்டிகல் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாமா, இப்போ பார்ட்டிகள் என்னது இந்த இதுக்குள்ளே தான் என்ன ஆகுது மூவ் ஆகிட்டு இருக்குது. ரைட், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ரைட், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கும் போது என்ன ஆகும், ப்ராபபிலிட்டி இஸ் ஜீரோ. தென் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுங்கும் போது என்ன ஆகும் ப்ராபபிலிட்டி, இப்போ ப்ராபபிலிட்டி பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காயினை நம்ம சுண்டுறும் போது டூ பாசிபிள் இருக்குது, ஒன் இஸ் த ஹெட் ஆர் டைல் விடுறதுக்கு. பட் ஆனால் அந்த பார்ட்டிகள் என்ன ஆகுது இதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இப்படி போகும் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், இது மாதிரி இது என்ன கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுங்கும் போது ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுங்கும் போதும் பிஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் என்ன வரும், இப்போ நம்மளுக்கு தானே ப்ராபபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர். அப்போ ப்ராபபிலிட்டி ஜீரோவாக இருந்தாலும் தென் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஜீரோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவும் போது ப்ராபபிலிட்டி பிஸ் ஈக்குவல் ஜீரோ அண்ட் தென் வேவ் ஃபங்க்ஷன் சை ஆல்சோ ஜீரோ. தென் அதே சிமிலர்லி எக்ஸ் ஈக்குவல் எல்லுங்கும் போது ப்ராபபிலிட்டி ஜீரோ, அப்போ இந்த ப்ராபபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன சொல்லிக்கிறோம் வேவ் ஃபங்க்ஷன், அப்போ சை ஆல்சோ ஜீரோ. ரைட், இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன் எழுதிட்டோம். ரைட், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த பார்ட்டிகல் என்ன எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு எல், அதாவது ஒன்லி மூவிங் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த பார்ட்டிகள் எப்படி நாம் கன்சர்ன் அந்த பார்ட்டிகள் ஒன்லி மூவிங் இன் ஒன்லி ஒன் டைம்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சில் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது. ரைட், இப்போ பார்ட்டிகள் மூவ் ஆகும்போது இந்த ஷார்டெஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் நம்ம எழுதும் வேவ் ஈக்குவேஷன் எழுதலாமா. ரைட், அப்போ ஷார்டெஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் டைமென்ஷன் என்ன வரும், ஆல்ரெடி டெரிவ் பண்ணி ஒன் டைம்ஸ்ல என்ன வரும், டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் வீண்டு சைஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இஸ் தி ஷார்டெஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இன் ஒன் டைம். அந்த பார்ட்டிகள் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம், ஒன் டைம்ஸ் தான் மூவ் பண்ணால் ஒன் டைம்ஸ் ஷார்டெஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ரைட், அப்போ ஃப்ரீ பார்ட்டிகள் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஃப்ரீ பார்ட்டிகள் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஜீரோ, அப்போ வீஸ் வேல்யூ என்ன ஆயிரும்,
0 ஆயிரும். தென் டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் டி சைஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஃப்ரீ பார்ட்டிகள் இந்த வி வேல்யூ 0 ஆயிரும், அதனால 0 ஆயிரும் இந்த வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 மென்ஷன் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் டீன்னு இருக்கு பாத்தியா, அந்த டேர்ம் என்னன்னு வச்சுக்கிறேன் ஆல்பா ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். வேர் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் இன்டு இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. தென் அப்போ இந்த வேல்யூ என்ன வந்து 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் டி வந்து என்ன வந்து ஆல்பா ஸ்கொயர். தென் ஈக்குவேஷன் நம்பர் 1 கேன் பி ரிட்டன் ஆஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் இன்டு சை ஈக்குவல் டு என்ன 0 ஆயிரும். திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ரைட், இது எப்படி இது எந்த ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சொன்னால் இது என்னது 2, இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் 3 ரெப்ரசன்ட் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது எப்படி எழுதலாம், சைஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ் அது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் தான் சை ஏ இன்ட்டு கான்ஸ்டன்ட்டு சைன் ஃபேக்டர் பிளஸ் அனதர் கான்ஸ்டன்ட்டு காஸ் ஃபேக்டர். அப்போ சைஸ் ஈக்குவல் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் 3 கேன் பி ரிட்டன் சைஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ் பிளஸ் பி காஸ் ஆல்பா எக்ஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து நம்மளுக்கு தெரியும் வீணோ ப்ராபர்ட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர். அப்போ ப்ராபர்ட்டி இஸ் ஈக்குவல் ஜீரோங்கும் போது என்ன ஆயிரும், வேவ் ஃபங்க்ஷன் சை ஆல்சோ 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோங்கும் போது சை ஆல்சோ 0. தென் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோங்கும் போது தென் சை ஆல்சோ 0. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன். தென் எக்ஸ் ஈக்குவல் எல்லுங்கும் போதும் சை வேல்யூ என்னது 0. This is the second boundary condition. Right. Apply the first boundary condition in equation number 4. First boundary condition is what? X equal to 0, psi is equal to 0. Apply in equation number 4. Apply apply the first boundary condition. That is, X equal to 0. Apply the first boundary condition. X equal to 0. Then, psi is equal to 0. Apply in X is equal to 0. Psi is equal to 0. Substitute in equation number 4. Substitute in equation number 4. Psi 0, then A sin alpha into 0 நாயிரும் 0 plus P cos alpha into x power 0 0. Right, 0 is equal to sin 0 value என்னது 0, 0 into A 0 plus cos 0 value என்னது 1, then 1 into B B, then P is equal to 0. Right, this is the equation number 5. Substituting B value in equation number 4. Equation number 4 la substitute panna enna varum, then psi is equal to A sin alpha x plus P value enadhu 0. Appa 0 irum. Appa psi is equal to A sin alpha x. Okay, this is the equation number 6. Right, next apply the second boundary condition. X equal to L, then psi is equal to 0. Right, in the, apply the second boundary condition in case number 6. Right, if X ingra eduthal nam enna panna substitute panna, X ingra eduthala L, psi ingra place la 0 nu substitute panna, apply the second boundary condition in equation number 6. Appa psi ku badala enna adu 0 is equal to A sin ஆல்பா எக்ஸ் பதில எல் தென் ஆர்
ஜீரோ ஏ வந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போ நான் ஜீரோ பை எனி திங் ஜீரோ, தென் சைன் ஆல்பா எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆர் ஆல்பா எலுக்கு பதிலாக பை, பையனை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், சைன் 180 என்ன ஆயிரும் ஜீரோ. தென் டூ பை சப்ஸ்டிட் நாட் ஜீரோ, த்ரீ பை ஜீரோ. அப்போ என்ன எழுதிக்கலாம், ஆல்பா எல் இஸ் ஈக்குவல் டு சம் இன்டெக்ரல் மல்டிப்ளை ஆஃப் பைன் எழுதிக்கலாம். ஆர் தென் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என் பை பை எல். ரைட், நெக்ஸ்ட் ஸ்கொயரிங். ஸ்கொயரிங் ஆன் போர் சைட், ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். இது சீக்வன்ஸ் நம்பர் 7. ரைட், இப்போ ஆல்பா ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம ஒரு ஆல்பா ஸ்கொயர் வேல்யூ வச்சிருக்கோம். என்னது ரீக்வஸ் நம்பர் 2ல மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பை ஸ்கொயர் எம்வி பை ஹெச் ஸ்கொயர். பை திஸ் இஸ் ஆல்சோ ஆல்பா ஸ்கொயர், திஸ் வேல்யூ ஆல்சோ ஆல்பா ஸ்கொயர். தென் ஈக்குவேட்டிங் ஈக்வஸ் நம்பர் இதை நான் 2னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், ஈக்குவேட்டிங் ஈக்வஸ் நம்பர் 2 அண்ட் 7. தென் 8 பை ஸ்கொயர் எம்இ பை ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ரைட், இது எல்லாம் கேன்சல் ஆகும், பை ஸ்கொயர் பை ஸ்கொயர் கேன்சல். ஈஸ் ஈக்குவல் டு எனர்ஜி வேல்யூ ஈஸ் ஈக்குவல் டு என்ன வரும், என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 8 எம் எல் ஸ்கொயர். இது சீக்வன்ஸ் நம்பர் 8. ரைட், ஹியர் என்னங்கிறது என்னன்னா என் சீக்குவல் 1, 2, 3 எக்ஸெட்ரா. ரைட், இப்போ என் சீக்குவல் டு 1னு என் சீக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், ஈஸ் ஈக்குவல் டு 1னா 1 ஸ்கொயர், அப்போ ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் எல் ஸ்கொயர். தென் என் சீக்குவல் 2னு சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆயிரும், என் சீக்குவல் 1னு சப்ஸ்டிட் பண்ணால் E1 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் எல் ஸ்கொயர். தென் என் சீக்குவல் 2னு சப்ஸ்டிட் பண்ணால் 2 ஸ்கொயர் அப்போ என்ன 4, அப்போ E2 ஈக்குவல் டு என்ன வரும், 4 ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் எல் ஸ்கொயர். அதே சிம்னல் என் சீக்குவல் 3, n equal to 1 substitute பண்ணா this value, n equal to 2 substitute பண்ணா e2 equal to 4 h square by 8 ml square. then n equal to 3, then e3 equal to 3 னா 3 square அவ்ல 9, then 9 h square by 8 ml square, right, etc. suppose n equal to n substitute பண்ணா என் சீக்குவல் டு என்ன வரும், என் சீக்குவல் சொன்னால் இதே தான் வரும், தென் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் எல் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் தி எனர்ஜி வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 9 மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, என் ரெப்ரசன்ட் எனர்ஜி, இஎன் ரெப்ரசன்ட் எனர்ஜி ஐகன் வேல்யூ. ரைட், இஎன் சீக்குவல் டு எனர்ஜி ஐகன். இப்போ எனர்ஜி வேல்யூ கண்டு, அதே சிம்னர்லி வேவ் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணாமா, வேவ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கால்குலேட் பண்ண, சைஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல், சைஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்பா எக்ஸ். இப்போ ஆல்பா வேல்யூ தெரியும், வாட் இஸ் ஆல்பா வேல்யூ, என் பை பை எல். அப்போ அந்த ஆல்பாக்கு பதிலாக என் பை பை எல் சப்ஸ்டிட் பண்ணால் சைஸ் ஈக்குவல் டு a sin n by by l into x. okay, இங்க என்னனால இது என்னன்னு மென்ஷன் பண்ணலாம், psi suffix n, where psi suffix n represent the wave function, psi suffix n represent eigen wave function. okay, பார்ட்டிகல் லைன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணா, அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி எப்படி இருக்கும், எனர்ஜி ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல், என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் எல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். தென் அதனுடைய ஐகன் வேல்யூ வேவ் ஃபங்க்ஷன், வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ். ஓகே, யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சா, ஐஎன் எனர்ஜி வேல்யூ தென் ஐகன் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். ரைட்,
இதனுடைய நார்மலைஸ் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. நான் டெஃபினட்டா என்ன சொல்லிக்கிறோம், அந்த பார்ட்டிகல் இந்த இன்டர்வல் x equal to 0, x equal to L. டெஃபினட்டா அந்த இன்டர்வல்ல தான் மூவ் ஆகுது. அதான் இப்ப பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ்ல சொல்லிக்கிறோம், எனி பார்ட்டிகல் இஸ் மூவிங் இன் த டெஃபினிட்டி இந்த இன்டர்வல் x equal to 0, x equal to L. அந்த இன்டர்வல்ல மூவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நார்மலைஸ் வேவ் ஃபங்க்ஷன். அப்ப டெஃபினட்டா அந்த பார்ட்டிகல் என்ன ஆகுது, இந்த இன்டர்வலுக்குள்ள தான் இது என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், நாம நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரைட், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அது வேவ் ஃபங்க்ஷன் எது, சைன்ஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல், ஏ சைன் என் பை பை எல் இன்டு எக்ஸ். இப்போ நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லிக்கிறான், எனி பார்ட்டிகல் சாட்டிஸ்ஃபை தி ரிலேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு எல், அதாவது இந்த இன்டர்வலுக்குள்ளே அந்த பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா இந்த நார்மலைஸ் வேவ் ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது நார்மலைஸ் வேவ் ப்ராபபிலிட்டி இஸ் எதுக்கு ஈக்குவல் சொல்லிக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஜீரோ டு எல் மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு ஈக்குவல். அப்போ என்னது என்ன சொல்லலாம், அப்போ இந்த பார்ட்டிகல் வந்து இந்த இன்டர்வலில் தான் மூவ் ஆயிருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், இன்டெக்ரல் ஜீரோ டு எல் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு ஈக்குவல். தென் இன்டெக்ரல் ஜீரோ டு எல் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சை ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன், இதுதான் என்ன சொல்லுவோம், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ரைட், இப்போ சைஎன் வேல்யூ, அதாவது சைஎன் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சைஎன் வேல்யூ தெரியும், வாட் இஸ் சைஎன் வேல்யூ, ஏ சைன் என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ். அப்போ சைஎன் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா தென் இன்டெக்ரல் ஜீரோ டு எல் சைஎன் வேல்யூ என்னது, a sin n by by l into x modulus of square into dx equal to 1. இதுக்கு மாடுலஸ் எடுத்து அப்படின்னா என்ன வரும், மாடுலஸ் எடுத்தோம்னா இன்டெக்ரல் 0 டு l மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், a square sin square n by by l into x into dx equal to 1. ரைட், இப்போ இன்டகிரேட் பண்ண, இப்போ இன்டகிரேட் பண்ணால் அந்த ஏ வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், இதை வெளியில் எடுத்துக்கோம், இன்டகிரேஷன் வெளியில் எடுத்துக்கோன்னா ஏ ஸ்கொயர் இன்டகிரல் ஜீரோ டு எல் தென் சைன் ஸ்கொயர் என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ரைட், இதை வந்து இன்டகிரல் பண்ணணும். இது எப்படி, இது இப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ரைட், இது எப்படி பண்ணலாம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அது காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டகிரேட் பண்ண. அப்போ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு கொண்டுட்டு வந்துடும், இது அந்த சைடு கொண்டு என்ன வரும், இந்த மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடுனா ப்ளஸ் ஆயிரும், காஸ் டூ தீட்டா அந்த சைடுனா மைனஸ் ஆயிரும். அப்போ டூ சைன் ஸ்கொயர் தீட்டாஸ் ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் காஸ் டூ தீட்டான்னு எழுதலாம். தென் சைன் ஸ்கொயர் தீட்டாஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூன்னு எழுதிக்கலாம், அந்த டூ அந்த சைடு. ரைட், இந்த ஃபார்முலா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாஸ் ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூன்னு எழுதலாம். தென் பட் இங்கே தீட்டாக்கு பல என்ன இருக்குது, என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ். ஓகே, ரைட், அப்போ சைன் ஸ்கொயர் என் பை பை எல் எக்ஸ் என்ன நினைக்கலாம், 1 மைனஸ் காஸ் டூ தீட்டாக்கு பல இங்கே என்னது, என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தென் ரைட், இப்போ என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1 மைனஸ் காஸ் டூ தீட்டா பை டூ. அப்போ தீட்டாக்கு, இப்போ இங்கே தீட்டாக்கு பல இங்கே என்ன, இங்கே என்ன இருக்குது, என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ். ரைட், இப்போ இந்த ஃபார்முலா எழுதுனா தென் ஏ ஸ்கொயர் இன்டகிரல் ஜீரோ டு எல் இந்த சைன் ஸ்கொயர் போலாம் அது 1 மைனஸ் காஸ் டூ தீட்டா, டூ தீட்டாவுக்கு போகலாம் இங்கே என்னது, என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டிவைட் பை டூ இருக்குது பார்த்தா, அந்த டூ நான் இங்கே இல்லைங்க, ஏ ஸ்கொயர் பை டூ. ரைட், இப்போ நாம இன்டகிரேட் பண்ணலாம். ரைட், இதை எப்படி நான் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம், அதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ ஸ்கொயர் பை டூ
இன்டெகிரல் 0 டு எல் இன்ட்டு 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். மைனஸ் அதே இன்டெகிரல் 0 டு எல் எழுதலாம் காஸ் 2n பை பை எல் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ரைட், இப்போ இன்டெகிரேட் பண்ணால் ஏ ஸ்கொயர் பை 2. இது இன்டெகிரல் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் த லிமிட் 0 டு எல் மைனஸ் காஸ் தீட்டா இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், சைன் தீட்டா. அப்போ சைன் 2n பை பை எல் இன்ட்டு எக்ஸ் திருப்பி இது என்ன, 2n பை பை எல் இன்ட்டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இன்ட்டு 1 பை இன்ட்டு இன்ட்டு 1 பை டிவைட் பை 2n பை பை எல் லிமிட் 0 டு எல் ஈக்குவல் டு என்ன வரும், 1. தென் இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் ஏ ஸ்கொயர் பை 2. இப்போ லிமிட் இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு எல் பண்ணால் எல், 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆயிரும். ஓகே ரைட், இதுக்கு சப்ஸ்டிட் பண்ண அடுத்தது மைனஸ் ஃபஸ்ட்டு இதுலேயே அதே மாதிரி எல் சப்ஸ்டிட் பண்ண எக்ஸுங்கிற பிளேஸில் சைன். அடுத்தது என்ன ஆகும், 2n பை பை எல்ங்கிறது என்ன, எல் பை 2n பை எழுதிக்கலாம். இது சைன் 2n பை பை எல் இந்த எல் இருக்கு எக்ஸ் போல லிமிட் எல். அடுத்தது 0 சப்ஸ்டிட் பண்ணால் எல்லாம் 0 ஆயிரும், அது தேவையில்லை. தென் இந்த எல் எல் என்ன ஆயிரும், கேன்சல் தட் இஸ் ஈக்குவல் டு 1. என்னது ஏ ஸ்கொயர் எல் ஏ ஸ்கொயர் பை 2 எல் தென் மைனஸ் பார்த்தீங்கன்னா சைனு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 1 போட்டாலும் என்ன ஆயிரும், 0. அதாவது 2 பை சைன் 2 பை வேல்யூ 0. தென் 2 போட்டால் 4 பை. அப்போ சைன் நமக்கு சைன் n பை இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் இந்த சைனுக்கு வந்து எனக்கு எந்த வேல்யூ போட்டாலும் டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ஈக்குவல் டு என்ன இது 1. ரைட், அப்போ என்ன ஏ ஸ்கொயர் எல் பை 2 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், 1. ஆர் ஏ ஸ்கொயர் எல் ஈக்குவல் டு 2 ஆர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுதிக்கலாம் 2 பை எல் ஆர் ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை எல். ரைட், இந்த ஏ வேல்யூ இந்த ஐகன் வேவ் ஃபங்க்ஷன் சை என்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் என் பை பை எக்ஸ் இன்ட்டு எல்ன்னு பார்த்தியா, அதுக்கு ஏ பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் தான். சைஸ் ஈக்குவல் டு substituting a value here root of 2 root of 2 by l into sin n by x by l. Okay, this is the normalized wave function. Okay, normalized wave function use panni enna pandrom, a value calculate panna idla substitute pannitam. Okay, this is the normalized wave function. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த எனர்ஜி வேல்யூக்கும் இந்த வேவ் ஃபங்க்ஷனை கிராப் பண்ணணும். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த இன்டர்வல் அந்த பார்ட்டில் இன்டர்வல் எது இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் 0 எக்ஸ் ஈக்குவல் டு எல். நம்மளை எனர்ஜி வேல்யூ தெரியும், ஈஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8m எல் ஸ்கொயர். அந்த ஈ வேல்யூக்கும் தன் வேவ் ஃபங்க்ஷன் சைஸ் ஈக்குவல் டு ஏ சைன் என் பை பை எல் இன்டு எக்ஸ் இதுவும் கிராப் போட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ஸ் ஈக்குவல் டு 1ங்கும் போது தென் இந்த சைன் வேல்யூ 1ங்கும் போது ஈ ஒன் வேல்யூ என்னது 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஹெச் ஸ்கொயர் பை 8ml ஸ்கொயர். ஓகே, இதுதான் எனர்ஜி வேல்யூ ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட். ஈஸ் ஈக்குவல் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் இது சை 1. அதே சிம்மில் என்ஸ் ஈக்குவல் டு 2
சப்ஸ்டிட்யூட் பண்ணா செகண்ட் எனர்ஜி ஸ்டேட். டூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு டூ ஸ்கொயர் என்ன ஃபோர். இப்போ ஃபோர் ஹெச் ஸ்கொயர் பை எயிட் எம்எல் ஸ்கொயர், இது செகண்ட் எனர்ஜி ஸ்டேட். அதனுடைய ஐகன் வேவ் ஃபங்க்ஷன் சை டூ. தென் என்ஸ் ஈக்குவல் டு த்ரீ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன நைன் ஹெச் ஸ்கொயர், இது தேர்ட் எனர்ஜி ஸ்டேட். அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் சை த்ரீ. ஓகே, திஸ் தி கிராஃப் இன் எனர்ஜி வேல்யூ அண்ட் தென் வேவ் ஃபங்க்ஷன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா இஸ் சிமிலர் டு தி ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப். பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து மேக்னிஃபை பண்றதுக்கு ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப்ல ஆப்டிகல் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எலக்ட்ரோஸ்டேட்டிக் லென்ஸ் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுவோம், மேக்னிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து 1500 டைம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேக்னிஃபை பண்ண முடியும். இதுல இன் ஆப்டிகல் மைக்ரோஸ்கோப். பட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல 1 lakh டைம்ஸ் 1 lakh டைம்ஸ் வந்து அந்த இமேஜ் வந்து மேக்னிஃபை பண்ணலாம். நாம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அந்த யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் இன் தி ஆர்டர் 10^5 to 10^4 ஸ்மாலர் தென் ஆர்டினரி லைட். ஆர்டினரி லைட்டை கம்பேர் பண்ணும்போது 10^4 to 10^5 டைம்ஸ் வேவ் லென்த் வந்து சுமாலராக இருக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிமனுடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி அண்ட் டோபோகிராஃபி வந்து என்ன பண்ணலாம், கேரக்டரைஸ் பண்ணலாம். ரைட், அப்போ நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன சொல்லிக்கிறோம், அதை இமேஜ் வந்து என்ன பண்ணா 1 lakh டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து மேக்னிஃபை பண்ணலாம். அதான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரைட், இப்போ ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிமனை வந்து மேக்னிஃபை பண்ணி அதனுடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி ஆர் டோபோகிராஃபி வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். ரைட், பார்த்தீங்கன்னா மெயின் இது இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதனுடைய பேசிக் காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன், தென் எலக்ட்ரான் லென்ஸ், தென் ஸ்கேனிங் காயில், எலக்ட்ரான் டிடெக்டர், தென் சிஆர்டி. சிஆர்டிங்கிற கேத்தோட் ரே டியூப். ரைட், இப்போ எலக்ட்ரான் கன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் கன்னுங்கிறது என்னன்னா நத்திங் பட் அதாவது ஹேர் பின் ஃபிளம்மன்னு சொல்லுவோம். அது வந்து மேட் ஆப் டங்ஸ்டன் ஒயர். அந்த டங்ஸ்டன் ஒயருடைய திக்னஸ் ரேடியஸ் வந்து 100 micrometer. ரைட், இப்போ வந்து இந்த ஸ்பெசிமன் வந்து நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பெசிமனுடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கன், எலக்ட்ரான் கன்னு சொல்லிட்டா டங்ஸ்டன் ஒயர். இதுக்கு அந்த டங்ஸ்டன் ஒயர் தான் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான் பீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், டங்ஸ்டன் ஒயர் வந்து என்னது, எலக்ட்ரான் பீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைட், அது என்ன பண்ணா அந்த ஆனோட இது வந்து ஆனோர் ஆனோரில் என்ன அது வந்து அட்ராக்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணா மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணி அது கண்டென்ஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் லென்ஸ் வரல பாஸ் பண்ணி அந்த பேரல் பீம் வந்து என்ன ஸ்பெசிமனுக்கு பாஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் இந்த ஸ்கேன் ஜெனரேட்டர் வந்து என்ன ஆகும், வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வோல்டேஜ் வந்து இதை மேக்னிஃபை கண்ட்ரோல் பண்ணி தென் ஸ்கேனிங் காயில் என்ன அந்த வோல்டேஜ் வந்து வேரி பண்ணி இந்த வோல்டேஜ் வேரி பண்றதுனால என்ன ஆகுனா இங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரான் பார்த்தா எலக்ட்ரான் பீம் இருக்குது பார்த்தா இது வந்து என்ன டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகி இங்க என்ன பண்ணா பாயிண்ட் 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 பாயிண்டா என்ன ஆகும், ஸ்கேன் பண்ணும். அது ஸ்கேன் பண்ணும் அது ஸ்கேன் பண்ணது என்ன ஆகுனா அடுத்து என்ன பண்ணா இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்பெசிமன் வழி பட்டது என்ன ஆகுனா அது எஜெக்ட் பண்ணும். அந்த எஜெக்ட் பண்ற எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணா எலக்ட்ரான் டிடெக்டர்ல வந்து டிடெக்ட் பண்ணி அந்த டிடெக்டர் அந்த சிக்னல் அந்த எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணணும். தென் ஆம்பிளிஃபை பண்ணி கனெக்டது கிரிட் ஆஃப் தி கேத்தோட் ரே டியூப். கனெக்ட் பண்ணதுன்னா இந்த கேத்தோட் ரே டியூப்ல பாத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் மார்பாலஜி அந்த இமேஜ் வந்து அப்டைன். இது வந்து 3 dimensional இமேஜாகவும் கிடைக்கும். ஓகே, ரைட். இதோட செம்முடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா இதை வந்து லார்ஜ் சைஸ் ஆஃப் ஸ்பெசிமன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். அதே மாதிரி லாங்க டெப்தா இருக்கிற ஸ்பெசிமனை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். இதில் வந்து 3 dimensional இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் என்ன சொன்ன இது அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் இதை வந்து இந்த ஸ்பெசிமன் சர்ஃபேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வெரி ஈஸி. அதாவது இந்த லேப்பர் இல்லாத லேப் டெக்னீஷியன் இல்லாத இந்த என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இது அட்வான்டேஜஸ். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா திக்காக இருக்கிற ஒரு ஸ்பெசிமன் கூட இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி வந்து ஐடென்டி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், காம்போசிட் மெட்டீரியல், அதாவது ரெண்டு மெட்டீரியல் மிக்ஸ் ஆயிருக்குது அதையும் வந்து என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி ஸ்கேனிங் செம்மை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதை வந்து ஸ்கேன் பண்ணலாம்.
இதெல்லாம் என்ன சொல்லுவோம், அட்வான்டேஜஸ் ஆஃப் சேம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதாவது டெம். டெம் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், அந்த மெட்டீரியலுடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்க போறோம். ரைட், இப்போ இங்கிருந்து என்ன எலக்ட்ரான் பீம் வந்து நான் பாஸ் பண்றோம். இப்போ ஏங்கிற ஒரு எலக்ட்ரான் மேக்னட், இந்த எலக்ட்ரான் மேக்னட் என்ன பண்ணோம்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து என்ன பண்ணா டைவர்ட் பண்ணும், டிஃபாக்ட் பண்ணும். அது டிஃபாக்ட் ஆகுறது என்ன ஆகுதுன்னா இது பேரல பீமா பாஸ் ஆகும். இதுதான் ஆப்ஜெக்ட், அது நாம் கண்டுபிடிக்க போற அந்த ஸ்பெசிமன், மார்பாலஜி கண்டுபிடிக்க போற ஸ்பெசிமன். ரைட், இதில் பட்டு என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட் ஆகும்போது அவுட்புட் அந்த எலக்ட்ரான் பீமுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்கா இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இன்னொரு லென்ஸ், ஆப்ஜெக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், மேக்னிஃபை பண்றோம். தென் மேக்னிஃபை பண்ணி திருப்பி வந்து அது என்ன பண்ணும்னா நம்ம புளோரசன் ஸ்கிரீன் அல்லது போட்டோகிராஃப் பிளேட்ல ரெக்கார்ட் பண்ணோம். அப்ப என்ன ரெக்கார்ட் பண்றதுக்காக இன்னும் மேக்னிஃபை பண்றது, அதனால யூசிங் ப்ரொஜெக்ஷன் லென்ஸ், ப்ரொஜெக்ஷன் மேக்னெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், இதை வந்து என்ன பண்ணுவோம், மேக்னிஃபை பண்ணி இப்போ புளோரசன் ஸ்கிரீன் கனெக்ட் பண்ணா அதை பார்த்தோம்னா இமேஜ் வந்து நம்ம விசிபிளா ரிவ்யூ பண்ணலாம். ஆனா நம்ம பர்மனண்டா ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டோகிராஃப் பிளேட் வந்து பிளேஸ் பண்ணிட்டுனா அந்த இமேஜ் என்ன பண்ணலாம், பர்மனண்டா ரெக்கார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் உடைய சர்ஃபேஸ் மார்பாலஜி வந்து கண்டுபிடிக்கிறோம். ரைட், இந்த டெம் யூஸ் பண்ணிய இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணலாம், 1 lakh டைம்ஸ் வந்து அந்த சைஸ் ஆஃப் தி ஸ்பெசிமன் என்ன பண்ணலாம், மேக்னிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் இது போக்கல் லென்த் மைக்ரோஸ்கோப் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த போக்கல் லென்த் வந்து நம்ம வேரி பண்ணலாம். இதெல்லாம் என்ன சொல்லலாம், அட்வான்டேஜஸ் ஆஃப் டெம்.